ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। ओम अनाज्ञातं यदाज्ञातं यज्ञस्य क्रियते मिथु अग्ने तदस्य कल्पज त्वगम्भिवेच्छजथा तथम। இந்த வேத மந்திரத்தின் அர்த்தம் அக்னியே, அதாவது முன் நடத்தி செல்பவனே, வேள்வி போல ஒரு பெருஞ்செயலுக்கு யஜ்ஞஸ்ய தெரியாததாகவோ தெரிந்ததாகவோ உண்மைக்கு புறம்பாகிவிட்டால் நீ அதை சரிப்படுத்து, ஏனெனில் நீ உள்ளதை உள்ளபடி அறிந்தவன். இந்த பிரார்த்தனையை இன்றைய உபன்யாசத்தில் பொருத்தி பார்த்தால் இந்த மாதிரி அர்த்தமாகலாம். பிராச்சீன பாரதத்தில் நம் முன்னோர்களின் அரும்பெரும் கண்டுபிடிப்புகளை பிரவச்சனம் பண்ணுவது ஒரு யஜ்ஞம் போல. வாக்யஜ்ஞேனார்ச்சிதோ தேவஹ என்று பீஷ்மர் சொல்லுவார். இது ஒரு வாக்யஜ்ஞம். இந்த யஜ்ஞத்தில் ஞானம் என்பது முக்கியம். நமக்கு தெரிந்த ஒரு விஷயம் நம்முடைய ஸ்ரோதாக்களுக்கு தெரியாததாகிவிட்டால் இந்த ஆராய்ச்சியும் லெக்சரும் மித்யையாகிவிடும். இவ்வாறாகாமல் எல்லாம் அறிந்தவனும் நம்மை முன்னடத்தி செல்பவனுமான பகவான் இதை செவ்வைப்படுத்துவானாக என்று உபன்யாசத்துக்கு முதலில் இந்த மந்திரத்தை பிரார்த்தனையாக சொல்வது பொருந்தும். இந்த மந்திரத்திலே சொல்லியிருக்கிற நீதிகள் பல உண்டு. முதலாவது, பல சமயங்களிலே தெரிந்ததே தெரியாததாகிறது. தெரிந்ததே தெரியாதது என்றால் என்ன? சமயத்திலே ஸ்புரிக்காததாலே ஆகலாம், அல்லது தனக்கு தெரிந்திருந்தும் பிறருக்கு தெரிவிக்க முடியாமல் உபபாதனம் பண்ணாததாலே நிறைய பேருக்கு தெரியாமல் போவது என்றாகலாம். யஜ்ஞம் என்பது ஸ்ரேஷ்டதமம் கர்ம. அந்த ஸ்ரேஷ்டமான கர்மத்திலே வாக்யஜ்ஞம் ஞான யஜ்ஞம் என்பதெல்லாம் உண்டு. அதில் மிச்சை பண்ணுவதே கூடாது. இன்னொரு நீதி, தெரிந்தோ தெரியாமலோ பிழை நேர்ந்து விட்டால் அதை சரி பண்ணுவதற்காக பகவானிடம் முறையிட வேண்டும். நாலாவது, உண்மைகளை உள்ளபடி அறிவது கஷ்டம். இந்த மாதிரியான பழங்கால சரித்திரங்களில் அது ரொம்பவும் கஷ்டம். நம் பணி செவ்வனே நடைபெறுவதற்கு இறைவனின் துணையை வேண்டுவது நல்லது. அடுத்தது, உண்மையை உள்ளபடி அறிந்தவன் மட்டுமே தெரியாமல் போன தெரிந்ததை திருத்தி சரி பண்ண முடியும். நிறைய பேர் மித்தியை பண்ணுகிறார்கள், தெரிந்தோ தெரியாமலோ. பிராச்சீன சரித்திரத்திலே இதை சரி பண்ணுவது அவசியம். எது சரி என்பது கடவுளுக்கே வெளிச்சம். ஆகையால் கடவுளை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த வாக்யஜ்ஞத்தை தொடர்கிறோம். இவ்வளவு நீதிகள் அடங்கிய வேத வந்தனத்துக்கு பிறகு இன்றைய லெக்சரை ஆரம்பிப்போம். தலைப்பு, ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாட்கள் என்பது. 365 என்று விடையளித்தால் அது தோராயமாக சரியான விடை. 365 கால் என்று விடையளித்தால் அது இன்னும் சரியான விடை. இன்னும் கூட சரியாக சொல்ல வேண்டுமானால் எப்படி சொல்லலாம்?
இதை முதன் முதலில் உலகத்துக்கு கூறியவர்கள் பாரதியர்கள். இன்றைய லெக்சரின் முதல் பாகத்தில் இதற்காக இந்த விடைக்காக வெளிநாட்டாரிடமிருந்து பண்டை கால பாரதிய வானவியல் அறிஞர்கள் பெறுகிற பாராட்டுகளை கேட்டு மகிழ்வோம். பிறகு இரண்டாம் பாகத்தில் ஆரியபட்டியம், சத்ரத்னமாலா முதலிய சம்ஸ்கிருத புஸ்தகங்களில் உள்ள சில ஸ்லோகங்களை வாசித்து அர்த்தம் புரிந்து கொண்டு மகிழ்வோம். இன்றைய மேற்கோள்களில் முதலாவது வால்டர் இ வான் விஜ்க் என்பவர் 1920களில் எழுதிய ஹிந்து குரோனாலஜி என்ற தலைப்பில் வெளிவந்த கட்டுரை தொடரிலே மூன்றாவதிலிருந்து எடுத்தது. இது 1924 எழுதிய கட்டுரை. எழுதியவரின் பெயரை பார்த்தால் நெதர்லாண்ட்ஸ்காரர் போல தெரிகிறது. வேன் என்று வந்திருக்கிறது. முழு கட்டுரையையும் படிக்க முடியவில்லை, கிடைக்கவில்லை. கிடைத்த பகுதிகளிலிருந்து ஒரு சில வாக்கியங்களை பார்க்கப் போகிறோம். முதல் வாக்கியம், சம்டைம்ஸ் ஐ கெனாட் ஹெல்ப் ரிக்ரெட்டிங் தட் ஒன்லி சோ வெரி ஃபியூ ரீடர்ஸ் கேன் ரிஜாய்ஸ் வித் மீ இன் த சிம்பிளிசிட்டி ஆஃப் த மெத்தட் அண்ட் த எக்ஸாக்ட்னஸ் ஆஃப் இட்ஸ் ரிசல்ட்ஸ். இது ஆக்டா ஓரியண்டாலியா என்கிற ஜர்னல் ஆர்டிக்கிள். இதிலே எக்ஸாக்ட்னஸ் ஆஃப் இட்ஸ் ரிசல்ட்ஸ், அதன் ரிசல்ட்டுகள் எக்ஸாக்டாக இருக்கின்றன, அதன் வழி எளியதாக இருக்கிறது, இவ்விரண்டிலும் நான் மகிழ்கிறேன், என்னோடு கூட சில வாசகர்கள் மட்டுமே இந்த மகிழ்ச்சியை பெற முடிகிறது. இதற்காக சில சமயங்களில் என்னால் வருந்தாமல் இருக்க முடியவில்லை என்கிறார் இந்த அறிஞர். எதை பற்றி இப்படி கூறுகிறார் என்பது திட்டவட்டமாக தெரியவில்லை. ஆனால் இவருடைய கட்டுரையின் தலைப்பு ஹிந்து குரோனாலஜி என்று இருப்பதாலும் இந்த வாசகத்தை மேற்கோளாக காட்டும் இன்னொரு புஸ்தகம் ஓல்டு ஹிந்து கேலண்டர் என்ற தலைப்பின் கீழ் இந்த வாக்கியத்தை காட்டுவதாலும் இன்றைய லெக்சரின் விஷயத்துக்கு இந்த மேற்கோள் மிக பொருந்தும். ஆரியபட்டர் முதலிய மகனீயர்கள் ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாட்கள் என்பதை கணக்கிட்டு சொல்லியிருக்கிறார்கள். அதெப்படி அவ்வளவு சரியாக கணக்கிட்டார்கள் என்று நிறைய பேர் வியக்கிறார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள். இதை மட்டுமல்லாமல் அயன சலனம் என்கிற பிரசிஷன் ஆஃப் ஈக்வினாக்சஸ் என்பதையும் வியாழன் முதலிய மற்ற கிரகங்கள் ஒரு தடவை சூரியனை சுற்றுவதற்கு எத்தனை வருஷங்கள் ஆகும் என்பதையும் ஒரு வட்டத்தின் பரிதிக்கும் விட்டத்துக்கும் உள்ள விகிதம் என்ன என்பதையும் இதுபோல இன்னும் எத்தனையோ ரிசல்ட்டுகளை இவர்கள் எக்ஸாக்டாக பிசகில்லாமல் கொடுத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் மனதில் கொண்டு ரிசல்ட்ஸ் என்று பகுவசனத்தில் எழுதுகிறார். பின்னால் வந்த பாரதிய வானவியல் நிபுணர்கள் அஸ்ட்ரானமர்ஸ் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னரே இவற்றை தருவிப்பதற்கான வழிமுறைகளையும் மெத்தட் மிக எளிதாக்கி தந்திருக்கிறார்கள். ரிஜாய்ஸ் என்று ஏன் எழுதுகிறார் இவர்? எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன் இவ்வளவு சுத்தமாகவும் இவ்வளவு சுலபமாகவும் இந்த ரிசல்ட்டுகளை எல்லாம் மனிதர்கள் கண்டுபிடித்தார்கள் என்பதை அறிவதால் வந்த மகிழ்ச்சி ஒரு பக்கம், மற்ற எத்தனையோ நாகரீகக்காரர்கள் தத்தளித்துக் கொண்டிருந்த விஷயங்களிலே கரை கண்டவர்களும் இருந்தார்கள் இந்தியாவில் என்பதனால் வந்த மகிழ்ச்சி ஒரு பக்கம், இந்த ரிசல்ட்டுகளை மிகவும் எளிய உபாயத்தாலே கண்டார்கள்
என்று அவர்கள் கண்டுபிடித்த வழிகளையும் புரிந்து கொள்ள முடிவதால் வந்த மகிழ்ச்சி ஒரு பக்கம். இதையெல்லாம் சேர்த்து வைத்துக் கொண்டு இந்த விஜுக் என்பவர் ரிஜாய்ஸ் பண்ணுகிறாராம். இன்னொருத்தருடைய புஸ்தங்களை வாசித்து நாம் மகிழ முடியுமா என்றால் எத்தனையோ பேரால் முடியும். சுவாமி தேசிகனே யதி பிரவர பாரதி ரசபரேண நீதம் யதிராஜரின் கிரந்தங்களின் ரசத்தாலேயே ஆயுளை கழித்தாராம் சுவாமி தேசிகன். இந்த விஜுக் என்பவரும் அதுபோல பிராச்சீன பாரதீயர்களின் அஸ்ட்ரானமி கண்டுபிடிப்புகளிலே மகிழ்ந்து போகிறார். அப்பிறகு தன்னோடு கூட இவ்வாறு மகிழக்கூடிய வாசகர்கள் ஒரு சிலர் மட்டுமே என்கிறார். ஏன்? சங்கீதத்திலே மகிழக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கும் அளவுக்கு அஸ்ட்ரானமியிலே மகிழக்கூடியவர்கள் உலகில் இருப்பதில்லை. எல்லா காலத்திலும் இப்படித்தான். ஓரளவு பொறுமையும் கவனமும் வைத்து புரிந்து கொண்ட பிறகே கணிதத்திலிருந்து இன்பம் பெற முடிகிறது. இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் அமைவதில்லை. அதனால் சோ வெரி ஃபியூ ரீடர்ஸ் என்கிறார். ஐ கெனாட் பட் ரிக்ரெட் என்கிறாரே ஏன்? இன்னும் நிறைய பேருக்கு இந்த மேத்தமேட்டிக்ஸை ரசிக்கும் திறமை இருந்தால் மிக நன்றாக இருக்குமே. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் கூறுகிறார். இவ்வளவு பெரு முயற்சிகள், இவர் எழுதிய புஸ்தகம் உள்பட எத்தனையோ முயற்சிகள் ஒரு சிலரை மட்டுமே உகப்படையச் செய்கின்றனவே என்பதை நினைத்து வருந்துகிறார். உகப்பிலே பல ரகங்கள் உண்டு. சில பிளஷர்ஸ் மீன் பேஸ் பிளஷர்ஸ், இன்னும் சில ஹையர் லெவல் பிளஷர்ஸ். இந்த ஹையர் லெவல் பிளஷர்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் அஸ்ட்ரானமி மூலம் கிடைக்கிறதே த பிளஷர் ஆஃப் கிராஸ்பிங், அது இன்னும் நிறைய பேருக்கு இருந்தால் நன்றாயிருக்குமே என்று அவர் எண்ணம். இதையெல்லாம் ரசித்து சுவைப்பதற்கு பெரும்பான்மையினருக்கு முடியாமல் இருக்கிறதே என்று அவர்களுடைய இழப்புக்கு இவர் வருந்துகிறார். ஏன் சம்டைம்ஸ் என்கிறார்? சில சமயங்களிலே இந்த வருத்தம் மேலிடுகிறது. மற்ற பல சமயங்களிலே இதற்கெல்லாம் வருந்தி பயனில்லை என்பதும் புரிந்து ரசித்து மகிழும் திறமை என்பதை இறைவன் சிலருக்கு மட்டுமே கொடுத்திருக்கிறான் என்ற உண்மையை மதித்து வாழாவிருக்க வேண்டும் என்பதும் உரைக்கிறது. அப்படி உரைக்கும் போதெல்லாம் வருந்துவதில்லை. மகாகவி வெங்கடாச்சரி சொல்கிறார் சுபாஷித கௌஸ்துபம் என்கிற தன்னுடைய நீதி நூலிலே, விதத்தவ்யாஹாரைஹ ந ஜடமதிரானந்தி மனாக் ந விந்தத்யானந்தம் ஜரட விருஷபந்தனரசைஹி ஆனந்ததி ரிஜாயிசஸ் என்கிற இதே பதம். சாதுர்யமான பேச்சுகளாலே கொஞ்சம் கூட மகிழ்ச்சி அடைவதில்லை மந்தமதியாயிருக்கிற ஜடம். அவனுக்கு புரிந்தால்தானே அதன் ரசம். கேட்டு எருதுக்கு சந்தனத்தை பூசினால் அந்த சந்தனம் எவ்வளவு தரம் வாய்ந்ததானாலும் அதை புரிந்து கொண்டு அது உகக்கப் போகிறதோ அதுபோலத்தான் இது என்கிறார். இந்த திருஷ்டாந்தத்தை புரிந்து கொண்ட பிறகுதான் நமக்கு விஜிக் ஆதங்கப்படுவதன் காரணம் புரிகிறது. பண்டைய இந்தியர்களின் சாதனைகள் சந்தன ரசம் போலே உயர்ந்தவை. ஏன் பெரும்பாலானவர்கள் கிழட்டு எருதுகள் போல ஜடங்களாக இருக்கிறார்கள்? இந்தியர்களின் சாதனைகளை புரிந்து கொள்ளாமலே இருக்கிறார்களே.
விஜ்கே எழுதின இங்கிலீஷ் புத்தகத்தை வாசிக்கிறவர்களில் நிறைய பேர் இப்படித்தான் என்கிறார். பின் ஏன் அவர் இந்த புஸ்தகத்தை எழுதினார் என்றால், ஒரு சிலராவது சுவைக்கட்டுமே என்பதற்காகவும், தான் ரசித்ததை வெளிப்படுத்துவதற்காகவும் இருக்கும். இதே எழுத்தாளர் ஆய்வாளர் விஜ்க் தன்னுடைய இதற்கு அடுத்த கட்டுரையில் எழுதியிருக்கும் வாக்கியம் என்னவென்றால், அடுத்த கட்டுரை என்றால் ஹிந்து குரோனாலஜி 4 என்கிற தலைப்பிலே, தி இந்தியன்ஸ் ஆர் பொசஸர்ஸ் ஆஃப் அன் ஓல்டு ட்ரெடிஷன் அண்ட் தே ஆட் டு பிரிசர்வ் இட் அண்ட் க்ளோரிஃபை இட். இந்தியர்கள் பழைய சம்பிரதாயத்தின் உரிமையாளர்கள், அவர்கள் அதை பத்திரப்படுத்தியாக வேண்டும், அதை பெருமைப்படுத்தியும் ஆக வேண்டும் என்கிறார். பிரிசர்விங் க்ளோரிஃபையிங் ரெண்டும் பண்ணணும். ஏன் இந்தியர்களுக்கு மட்டும் இதை சொல்கிறார்? எத்தனையோ பழைய நாகரிகங்கள் உலகில் இருந்தாலும் அவையெல்லாம் இன்றைக்கு அழிந்து விட்டன. இந்தியர்களோ பழைய சம்பிரதாயத்தை ட்ரெடிஷனை இன்றைக்கும் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதை இழந்து நிற்கக்கூடாது, பிரிசர்வ் பண்ணியாக வேண்டும், ரட்சித்தே தீர வேண்டும். பல்லாயிரம் ஆண்டுகளாக சிதையாமல் வந்துள்ள ஒரு சம்பிரதாயம், இழையராமல் நீடித்து வந்த ஒரு ட்ரெடிஷன் நம் காலத்திலே அறுந்துவிடக்கூடாது என்ற பொறுப்புணர்வு எல்லாருக்கும் இருந்தாக வேண்டும். இன்றைய சூழலிலே அழிவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தாலும் அப்படி அழியவிடக்கூடாது. அதன் பெருமையை பறைசாற்ற வேண்டிய கடமை இந்தியர்களுக்கு இருக்கிறது. சிலவற்றை அழியவிடலாம், தற்காலத்துக்கு ஒவ்வாத பழங்கதைகளானால் போனால் போகட்டும் என்று விட்டுவிடலாம். ஆனால் ஏன்ஷியன்ட் இந்தியன் அஸ்ட்ரானமி முதலிய விஞ்ஞான வளர்ச்சி நூல்கள் இன்றைக்கும் கூட பயன்படும்படியான ஏராளமான தகவல்களை அடக்கிக் கொண்டிருப்பதால் அவற்றை ரட்சித்தாக வேண்டும். அவை பாராட்டுக்குரியவையாக இருப்பதால் அவற்றை புகழ்ந்தாக வேண்டும் என்கிறார் இவர். விஜ்க் என்பவரின் இந்த அபிநந்தனத்துக்கு பிறகு ஜெனரல் ஜோசப் தேவி கன்னிங்ஹாம் என்பவர் கூறுவதை கேட்போம். இவர் 1812 முதல் 1851 வரை, அதாவது இதற்கு முந்தைய நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். இவர் ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஹிஸ்டோரியன். இவர் எழுதியுள்ள புஸ்தகத்தின் தலைப்பு A History of the Sikhs, From the Origin of the Nation to the Battles of the Satluj என்பது சீக்கியர்களின் சரித்திரத்தை இவர் முதன் முதலாக புஸ்தகமாக எழுதியிருக்கிறார். அதிலே இவர் உண்மையாக, ஹானஸ்டாக, துணிச்சலாக, டேரிங்காக எழுதினார். சீக்கியர்களுக்கு மிகவும் பிடித்த புஸ்தகம் இது. அதிலே ஆங்கில நிர்வாகத்தை கண்டித்தார். கவர்னர் ஜெனரல் பண்ணினது சரியில்லை என்றார். அதனால் இவர் மிலிட்டரி உத்தியோகத்திலிருந்து நீக்கப்பட்டார். அவமானம் காரணமாக அகால மரணமும் அடைந்தார். ஆனால் அவர் எழுதியுள்ள புஸ்தகம் சீக்கியர்களின் வரலாற்றை அழகாக தெரிவிக்கிறது. அவருக்காக நாம் பரிசுப்படலாம், ஆனால் நமக்கு இன்று வேண்டியது அதுவன்று. அந்த புஸ்தகத்திலே பிராச்சீன பாரதியர்களின் வானவியல் பற்றி கூறுகிறாரே, அதிலிருந்து ஒரு வாக்கியம் பார்ப்போம். Mathematical science was so perfect
and astronomical observations so complete that the paths of the sun and the moon were accurately measured என்கிறார் அவர். இதிலே சோ பர்ஃபெக்ட் என்றும் சோ கம்ப்ளீட் என்றும் இவர் புகழாரம் சூட்டுகிறாரே, அது எந்த விஷயத்தில் என்றால் மேத்தமெட்டிக்ஸும் அஸ்ட்ரானமியும் இந்தியாவில். எதை வைத்துக் கொண்டு இப்படி சொல்கிறார் என்றால், சூரியனுடையவும் சந்திரனுடையவும் பாதைகளை இவ்வளவு அக்யூரேட்டாக கச்சிதமாக அளந்திருக்கிறார்கள் அவர்கள். இந்த அளவீடுகள் மூலமாகத்தான் ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாட்கள், ஒரு மாசத்துக்கு எத்தனை நாட்கள் என்பதையெல்லாம் துல்லியமாக கணிக்க முடியும். இதில் கை தேர்ந்திருந்தார்கள் பாரதீயர்கள். ஆப்சர்வேஷன்ஸ் நிறைய பண்ணியிருந்தார்கள், அதை முழுமையாக பண்ணியிருந்தார்கள். அதற்கு தேவையான மேத்தமெட்டிக்கல் சயின்ஸையும் பர்ஃபெக்டாக வளர்த்து வைத்திருந்தார்கள் என்று பாராட்டுகிறார். மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் வாஸ் சோ பர்ஃபெக்ட் அண்ட் அஸ்ட்ரோனாமிக்கல் ஆப்சர்வேஷன்ஸ் சோ கம்ப்ளீட் தட் தி பாத்ஸ் ஆஃப் த சன் அண்ட் த மூன் வேர் அக்யூரேட்லி மெஷர்டு என்பது அவர் வாக்கியம். நமது மூன்றாவது மேற்கோள் இனிமேல் சொல்லப்போவது ஒரு சமீப கால புஸ்தகத்திலிருந்து. எழுதியவர்கள் ரெண்டு பேர், நேச்சம் டெர்ஷோவிட்ஸ், எட்வர்ட் எம் ரீன்கோல்டு என்று ரெண்டு பேரும் எழுதிய புஸ்தகத்தின் தலைப்பு கேலண்ட்ரிக்கல் கால்குலேஷன் என்பது. முதலாம் அவர் டெர்ஷோவிட்ஸ் என்பவர் டெல் அவிவ் யூனிவர்சிட்டியை சேர்ந்தவர். இரண்டாம் அவர் இல்லினாய் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியை சேர்ந்தவர். 2008 வருஷத்திலே பிரசித்தமான கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி பிரஸினுடைய வெளியீடு இது. சுமார் 500 பக்கங்கள் கொண்ட இந்த புஸ்தகத்திலே ரெண்டு முழு அத்தியாயங்கள் ஹிந்து கேலண்டருக்காக. ஒன்று, 9வது சாப்டர் ஓல்டு ஹிந்து கேலண்டர் என்பது. அடுத்தது 12வது சாப்டர் மாடர்ன் ஹிந்து கேலண்டர் என்பது. இவ்விரண்டுக்கும் நிறைய வித்தியாசம் கிடையாது. அவருடைய புஸ்தகத்திலிருந்து ஒரு வாக்கியம் இதோ, அதர் லூனி சோலார் சைக்கிள்ஸ் ஆர் கன்சீவபிள். லூனி சோனார் என்றால் சாந்திரமானமும் சௌரமானமும் சேர்ந்தது. 3 சோலார் இயர்ஸ் ஆர் அப்ராக்சிமேட்லி 37 லூனார் மந்த்ஸ் வித் அன் எரர் ஆஃப் 1 டே பர் இயர். 8 இயர்ஸ் ஆர் அப்ராக்சிமேட்லி 99 மந்த்ஸ் வித் அன் எரர் ஆஃப் 5 அவர்ஸ் பர் இயர் and so on. The world Hindu calendar is even more accurate, comprising 2226389 months in a cycle of 180000 years, to which leap year formulas apply and years by fewer than 0.8 seconds per year. இதன் அர்த்தம் என்னவென்றால், சாந்திரமானமும் சௌரமானமும் வெவ்வேறு அளவைகள், காலத்தை
சந்திர கதியை வைத்துக் கொண்டும் அளக்கலாம், சூரிய கதியை வைத்துக் கொண்டும் அளக்கலாம். இரண்டையும் சேர்த்து ஹிந்து பஞ்சாங்கங்கள் தருகின்றன. நாம் பயன்படுத்துகிற பாம்பு பஞ்சாங்கம், ஸ்ரீரங்கம் பஞ்சாங்கம் முதலிய எல்லாம் இரண்டு தகவல்களையும் தருகின்றன. பொதுவாக மாசத்தை சந்திரனை கொண்டு அளப்பது வழக்கம், அமாவாசையிலிருந்து அடுத்த அமாவாசை வரை என்று. வருஷத்தை சூரியனை கொண்டு அளப்பது உச்சிதம், சங்கராந்தியிலிருந்து சங்கராந்தி, விஷுவிலிருந்து விஷு என்று. அப்படியானால் ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம் என்றால் 12க்கு மேலே 13க்குள்ளே என்ன வேண்டி வரும். இதை இன்னும் சரியாக சொல்வதற்காக த்ரீ சோலார் இயர்ஸ் ஆர் அப்ராக்சிமேட்லி 37 லூனார் மந்த்ஸ். மூணு வருஷத்துக்கு 36-37 மாசம் ஆகும் என்றால் நமக்கெல்லாம் சுலபமாக புரிகிறது, ஒரு மாதம் ஒன்று கூடுதலாக வருகிறது மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை. ஆனால் இந்த தோராய கணக்கிலே வருஷத்துக்கு ஒரு நாள் வித்தியாசம் வருகிறது. இதை மேலும் சரியாக சொல்ல விரும்பினால் 8 வருஷங்களிலே 99 மாதங்கள் என்று சொல்லலாம். ஆனால் இதிலும் வருஷத்துக்கு 5 மணி நேரம் பிழை வரும். முன்ன வருஷத்துக்கு ஒரு நாள் வித்தியாசம் வந்தது, இதுல ஒரு நாள் இல்லை குறைகிறது, பிழை என்பது 5 மணி நேரமாக குறைந்து விடுகிறது. இந்த விஷயத்தில் இதற்கு மேலும் அக்யூரேட்டாக கணித்தவர்கள் பழைய பாரதீயர்கள். அவர்களுக்கு வேறு சில வானவியல் காரணங்களாலே 180,000 வருஷங்கள் என்பது ஒரு சைக்கிளாக இருந்தது. அந்த ஒரு சைக்கிளிலே எத்தனை சாந்திரமான மாதங்கள் வரும் என்று அவர்கள் கணக்கிட்டு இருக்கிறார்கள். அது 226,389 மாதங்கள் என்று கணக்கீடு. இந்த இந்துக்களின் கணக்கீட்டிலே பிழை எரர் என்பது மிக குறைவு. முதலிலே ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் என்றோம், பிறகு ஒரு வருஷத்துக்கு 5 மணி என்றோம் பிழையை. இந்துக்களின் கணக்கீட்டிலே ஒரு வருஷத்துக்கு ஒரு வினாடியை விடவும் குறைவாக இருக்கிறது என்கிறது இந்த புஸ்தகம். நம் மனசிலே படியும்படியாக பதியும்படியாக முதலிலே 3 வருஷ கணக்கு, பிறகு 8 வருஷ கணக்கு இதெல்லாம் சொல்லி காண்பித்துவிட்டு அதன் பிற்பாடு இந்துக்களுடைய பழைய பெரிய கணக்கை எடுத்துக் கூறுகிறார். தி ஓல்டு ஹிந்து கேலண்டர் இஸ் ஈவன் மோர் அக்யூரேட் என்பதை எரர் கம்பாரிசன் மூலம் விளக்கும் போது நமக்கு நன்றாக புரிகிறது நம் முன்னோர்களுடைய சாதனை. இதை நாம் இவ்வாறு விளக்கலாம். பூமி சூரியனை ஒரு தடவை சுற்றுகிற காலத்திலே பூமியை சந்திரன் எத்தனை தடவை சுற்றும் என்பது கேள்வி. இந்த கேள்வி ரொம்ப சகஜமான கேள்வி, எல்லா தேசங்களிலும் எழுகிற கேள்வி, பிராச்சீன காலத்திலேயே எழுந்திருக்கிற கேள்வி. பதில் என்ன? 12 என்பது முதல் தோராயம், 37/3 என்பது இரண்டாவது தோராயம், 99/8 என்பது மூன்றாவது தோராயம். மிக நெருங்கிய தோராயத்தை கொடுத்தவர் யார்? பிராச்சீன காலத்து இந்துக்கள் தாம் என்கிறார்கள் இந்த இரண்டு ஆதர்ஷம். அவர்கள் கொடுத்த தோராய மதிப்பு என்னவென்றால் 22,26,389 180,000 வகுத்துக் கொள்ளவும் என்பது. இப்போது நம் தலைப்பில் உள்ள விஷயத்துக்கு வருவோம்.
ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாட்கள் என்பது தலைப்பு விஷயம். அதோடு தொடர்புள்ளதாலே ஒரு வருஷத்துக்கு எத்தனை சாந்திர மாதங்கள் என்பதை பற்றி பேசினோம். இதே டூ ஆத்தர்ஸ் புஸ்தகத்திலே 10 பக்கத்திலே, இந்த புஸ்தகத்திலே சுமார் 500 பக்கங்கள் இருக்கு, 10 பக்கத்திலே ஒரு அட்டவணையை கொடுத்திருக்கிறார்கள், டேபிள். அதிலே நமது கேள்விக்கு வெவ்வேறு பழைய நாகரிகத்தார் கொடுத்த விடைகளை பட்டியல் போட்டு கொடுத்திருக்கிறார்கள். எகிப்த் நாகரிகம், மாயன் நாகரிகம், ஜூலியன் கேலண்டர், ஹீப்ரு கேலண்டர், பிரெஞ்சு கேலண்டர், பெர்ஷியன் கேலண்டர் என்று பலவற்றிலிருந்து தகவல்களை திரட்டி தந்திருக்கிறார்கள். இந்த பட்டியலில் ஹிந்துக்களுக்கு 2 வரிகள், ஹிந்து ஆர்யா என்று ஒன்று, ஹிந்து சூர்யா என்று ஒன்று. ஆர்யா என்பது ஆரிய பட்டியப்படி, சூர்யா என்பது சூரிய சித்தாந்தப்படி. எல்லா விடைகளுமே 365 மேலே 365.28 என்பதற்குள்ளே. அதனாலே எல்லா பிராச்சிய நாகரிகத்தார்களும் ஏறத்தாய சரியான விடைக்கு அருகில் வந்துவிட்டார்கள் என்று தெரிகிறது. இதிலே எந்த விடை உண்மைக்கு மிக நெருங்கியது என்பதை இந்த பக்கத்திலே விசாரிக்காமல் போய்விட்டார்கள். உண்மையான விடை 365 காலுக்கு குறைவா அதிகமா, இதை அலச வேண்டுமானால் இன்னும் ஒரு நுட்பம், ஒரு சூக்ஷ்மார்த்தத்தை புரிந்து கொள்வது அவசியமாகிறது. வருஷம் என்பதிலே 2 வகை உண்டு. இந்த காலத்து டெக்னிக்கல் டேர்ம்ஸ் படி சொன்னால் சைடீரியல் இயர் என்று ஒன்று, டிராபிக்கல் இயர் என்பது வேறொன்று. இந்த பட்டியலிலே எந்த வருஷத்தை அவர் போட்டிருக்கிறார் என்றால் இரண்டையும் கலந்திருக்கு. சில நாகரிகங்களில் சைடீரியல் இயர் கால்குலேஷன், சிலவற்றில் டிராபிக்கல் இயர் கால்குலேஷன். பரவாயில்லை, என்றால் இரண்டுக்கும் வித்தியாசம் ரொம்ப குறைவுதான். சைடீரியல் வருஷம் என்பது என்ன? A sidereal year is the time taken by the earth to orbit the sun once with respect to the fixed stars. பூமி சூரியனை ஒரு தடவை சுற்று வருவதற்கான நேரத்தை ஒரு வருஷம் என்கிறோமே, இதை 3 ஸ்டார்களிலிருந்து அந்த நட்சத்திரங்களை பேஸாக பேக்ரவுண்டில் வைத்துக் கொண்டு பார்த்தால் சைடீரியல் இயர் கிடைக்கும். ஆனால் சோலார் அல்லது டிராபிக்கல் இயர் என்பது வேறே. Tropical year has length equal to the time interval between vernal equinoxes in successive years. கொஞ்சம் புரிய வைப்பதற்காக மறுபடியும் சொல்கிறேன். ஒரு பாதை இருக்கிறது நீள்வட்டமாக, எல்லிப்ஸில் ஷேப்பிலே பூமி சூரியனை சுற்றி வருகிறது. அந்த பாதையிலே ஈக்வினாக்ஸ் என்று ஒரு புள்ளியை குறித்து வைத்துக் கொண்டு அந்த புள்ளியில் இருந்து மறுபடியும் ஒரு சுற்றை முடித்து அதே புள்ளிக்கு திரும்பி வருவதற்கு எவ்வளவு நாட்கள் ஆகிறது என்று கணக்கு போட்டால் அது டிராபிக்கல் இயர். ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த புள்ளியே கொஞ்சம் நகருகிறது பிரதி வருஷமும். இதை பற்றி நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், பிரிசிஷன் ஆஃப் ஈக்வினாக்சஸ் என்று. அதனாலே அந்த புள்ளியை கணக்கு வைத்துக் கொள்ளாமல், அந்த பாதையையும் கணக்கு வைத்துக் கொள்ளாமல்,
நகராமலே இருக்கின்றனவே துருவமான நட்சத்திரங்கள். அந்த நட்சத்திரங்களை பேக்ரவுண்டாக வைத்துக் கொண்டு இந்த பாதையில் ஒரு சுற்று முடிவதற்கு எவ்வளவு நாட்கள் ஆகின்றன என்று கணக்கு போட்டால் அது லேசாக வித்தியாசமான விடையை தருகிறது. அது சைடீரியல் இயர். இப்பொழுது டிராபிக்கல் இயர் என்பது முன்னூத்தி அறுபத்தைந்து காலை விட குறைவாகவும் சைடீரியல் இயர் என்பது முன்னூத்தி அறுபத்தைந்து காலை விட சற்று அதிகமாகவும் இருக்கிறது. சைடீரியல் இயர் எவ்வளவு என்றால் நாட்கள் கணக்கிலே 365.25636300004 என்று தற்கால கணிப்பு. இவ்விரண்டுக்கும் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிற அயன சலனம் என்ற நிகழ்வை பற்றி பாரதியர்கள் கனகச்சிதமாக அறிந்து வைத்திருந்தார்கள். ஒரு சைடீரியல் வருஷத்துக்கு எத்தனை நாட்கள் என்றால் ஆரியபட்டர் கொடுத்தபடி நாம் கணக்கிட்டால் 365.25868 என்றாகிறது. சூரிய சித்தாந்தப்படி கணக்கிட்டால் 365.25876 என்றாகிறது. தற்கால கணக்கீடு 365.25636 என்றாகிறது. வித்தியாசம் 0.002 என்ற அளவிலே இருக்கிறது. உண்மைக்கு மிக நெருக்கத்தில் இருப்பவை இவ்விரண்டும் மட்டுமே அந்த பெரிய லிஸ்டிலே. பட்டியலிலே உள்ள மற்ற வரிகளின் எண்கள் இவற்றை விட மேலும் விலகியே இருக்கின்றன. இந்த காரணத்தால் தான் தற்கால புஸ்தகங்களிலே நாம் இதோ வாசிக்கப் போகிற வாக்கியங்களை பார்க்கப் போகிறோம். நாலைந்து புஸ்தகங்களிலிருந்து இப்பொழுது இந்த அம்சத்தை பாராட்டுகிற வாக்கியங்கள். இட் இஸ் ரியலி சர்ப்ரைசிங் டு நோட் தட் தீஸ் வேல்யூஸ் மென்ஷன்ட் இன் ஆர்யபட்டியா இன் 5th century AD ஆல்மோஸ்ட் அக்ரி வித் தேர் பிரசன்ட் டே வேல்யூஸ் என்று ஒரு புஸ்தகத்திலே. ஐந்தாம் நூற்றாண்டிலே ஆர்யபட்டியர் கொடுத்திருக்கிற கணக்கீடுகள் தற்காலத்து கணக்கீடுகளுடன் நிறைய ஒத்துப்போகின்றனவே என்பதை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கிறது என்கிறார் அதன் ஆசிரியர். இன்னொருவர் த ஆக்யூரசி ஆஃப் த வேல்யூ கிவன் பை ஆர்யபட்டா 1 இஸ் ட்ரூலி ரிமார்க்கபிள் என்கிறார் இன்னொரு புஸ்தகத்தில். ஆர்யபட்டா முதல் ஆர்யபட்டர் என்பவர் கொடுத்திருக்கிற வேல்யூவினுடைய அக்யூரசி உண்மையிலேயே ரிமார்க்கபிளாக இருக்கிறது. இன்னொரு புஸ்தகத்திலே வாட் ஸ்டாண்ட்ஸ் யூனிக் இஸ் தட் The information on the apogees and the revolutions of the planets was a subject matter of in-depth study for Indians more than one millennium before Kepler, Newton, Galileo and Copernicus. எது தனித்து விசேஷித்து நிற்கிறது என்றால் கெப்ளர், நியூட்டன், கலிலியோ, கோபர்னிகஸ் முதலிய பிரசித்தமான உலகத்து அஸ்ட்ரானமர்கள் வாழ்ந்த காலத்துக்கு 1000 வருஷங்களுக்கும் மேலாக முற்பட்ட காலத்திலேயே இந்தியர்களுடைய ஆராய்ச்சிக்கு ஆழ்ந்த ஆராய்ச்சிக்கு விஷயமாக இருந்தது செவ்வாய், புதன், வியாழன் முதலிய கிரகங்கள் எல்லாம் சூரியனை சுற்றி வருவதற்கான காலம் பற்றிய கணிப்பு தகவல்.
ஏனென்றால் இந்தியர்களின் புஸ்தகங்களில் நிறைய அஸ்ட்ரானமி புஸ்தகங்களில் ஆரம்பத்திலேயே இந்த தகவல் தான் தரப்படுகிறது. தி நோஷன் ஆஃப் சிடீரியல் டைம் வேறொரு புஸ்தகத்திலிருந்து வாசிக்கிறேன். வாஸ் நோன் இன் மோஸ்ட் அதர் அஸ்ட்ரானமிக்கல் சிஸ்டம்ஸ் ஆஃப் த டைம் பட் திஸ் கம்புடேஷன் ஆஃப் ஆரியபட்டா வாஸ் லைக்லி த மோஸ்ட் அக்யூரேட் ஆஃப் த பீரியட் என்கிறது இன்னொரு புஸ்தகம். மீதி நாகரிகங்களிலே தெரியாது என்பதில்லை, மீதி நாகரிகங்களிலே இதை படிக்கவில்லை என்பதில்லை, ஆனால் இவ்வளவு துல்லியமாக அவர்களால் கணிக்க முடியவில்லை. இப்பொழுது ஒரு வெப்சைட்டில் இருந்து ஆர்யபட்டா ரோட் தட் 1582237500 ரோட்டேஷன்ஸ் ஆஃப் தி எர்த் ஈக்குவல் 577533336 லூனார் ஆர்பிட்ஸ். திஸ் இஸ் அன் எக்ஸ்ட்ரீம்லி அக்யூரேட் ரேஷியோ ஆஃப் எ ஃபண்டமெண்டல் அஸ்ட்ரோனாமிக்கல் ரேஷியோ. இவ்விரண்டுக்கும் விகிதத்தை போட்டு பார்த்தால் 27.39646939352 என்று வருகிறது. அண்ட் இட் இஸ் பர்ஹாப்ஸ் த ஓல்டஸ்ட் அஸ்ட்ரோனாமிக்கல் கான்ஸ்டன்ட் கால்குலேட்டட் டு சச் அக்யூரசி என்கிறது ஓர் இணையதளத்து பக்கம். இந்த நாலைந்து புஸ்தகங்களின் வாக்கியங்களை சேர்த்து படித்தால் நமக்கு புரிபவை நாலு விஷயங்கள். ஒன்று, ஐரோப்பாவின் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த இந்த கணக்கீடு 1000 வருஷங்களுக்கு முன்னமே இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது என்பது. இரண்டாவது, அந்நாட்களிலே வேறு சில தேசங்களிலும் இதற்கான முனைப்பு இருந்த போதிலும் இந்தியர்கள் மட்டுமே துல்லியமாக கண்டறிந்தார்கள் என்பது. மூன்றாவது, இது ஒரு சிறந்த சாதனை என்பது. நாலாவது, இதை பலரும் பாராட்டுகிறார்கள் என்பது. இந்த நாலு உண்மைகளும் இப்பொழுது ஊர்ஜிதமாகின்றன. இதுவரை ஒரு டச்சுக்காரர், ஒரு ஸ்காட்லாந்துக்காரர், ஒரு இஸ்ரேல்காரர், ஒரு அமெரிக்காக்காரர் உட்பட நிறைய பேர் ஒரு 21ஆம் நூற்றாண்டு புஸ்தகம், ஒரு 20ஆம் நூற்றாண்டு புஸ்தகம், ஒரு 19ஆம் நூற்றாண்டு புஸ்தகம் உட்பட பல காலத்து புஸ்தகங்களிலே ஏகோபித்து பிராச்சீன பாரதத்து வானவியல் அறிஞர்களை இந்த ஒரு விஷயத்திலே பிரசம்சிக்கிறார்கள் என்பதை விவரங்களுடன் பார்த்தோம். இத்துடன் இந்த லெக்சரின் முதல் பாகத்தை முடித்துக்கொண்டு இரண்டாம் பாகத்தை ஆரம்பிப்போம். இந்த இரண்டாம் பாகத்திலே சில சம்ஸ்கிருத வரிகளை வாசிக்கப் போகிறோம். இந்த வருஷம், மாசம், தினம் என்கிற விசாரம் வேத சாகித்யத்திலேயே ஆரம்பித்து விட்டது. த்வாதஶ மாஸாஃ சம்வத்ஸரஃ என்கிற வாக்கியம் அடிக்கடி வேதத்தில் ஓதினாலும் அஸ்தி த்ரயோதசோ மாஸ இத்யாஹு என்றும் வேத வாக்கியம் உண்டு. சில வருஷங்களிலே அதிக மாசம் வருவதை பற்றி இந்த வாக்கியம் பேசுகிறது. ஒரு மாசத்துக்கு 30 நாட்கள் வீதம், இது சௌகரியத்துக்காக ஒன்னுல 30 ஒன்னுல 31 என்றெல்லாம் மாற்றாமல் ஒரு மாசத்துக்கு 30 நாட்கள் வீதம், 12 மாசங்கள் ஒரு வருஷத்துக்கு என்று வைத்துக் கொண்டால் இடையிடையே அதிகப்படி மாசங்களை வைத்துக் கொள்ள வேண்டியிருக்கும் இன்டர் கேலரி மந்த்ஸ் என்ற தகவல் உலகத்தின் மிக பழைய புஸ்தகமான ரிக்வேதத்திலேயே இருக்கிறது. லகதர் என்பவருடைய வேதாங்க ஜோதிஷத்திலேயே
கிமு 1400 இந்த விசாரம் பண்ணப்பட்டிருக்கிறது. நாம் பார்க்கவிருக்கும் ஸ்லோகங்களிலே நாம் க்ரானாலஜி படி போகப் போவதில்லை. மிகவும் பிற்பட்டது, 200 நூற்றாண்டுகளுக்கு முற்பட்டது சங்கரவர்மனின் சத்ரத்னமாலா என்கிற புஸ்தகம். அதிலிருந்து நாம் ஆரம்பிப்போம். ஸ்லோகம். ஆச்சாரியர்ய பட பிரணீத கரணம் பிராயஸ்புடம் தத்கலௌ கோத்ரோத்துங்கமிதாப்தகேவ்யபிசரதி ब्रह्मादि सिद्धांत के भूगस्त्रोथ चतुर्युगस्य नृणमत् सत्केलि सर्थाशयः नाना ज्ञान फलौघ एष भगणः अर्कस्य ज्ञभृग्वोरपि शार्दूल विक्रीडितम् என்ற அருமையான விருத்தம். தசாவதார ஸ்தோத்திரம் எல்லாம் இந்த விருத்தத்தில் தான் இருக்கிறது. இந்த ஸ்லோகத்துக்கு ப்ரொஃபசர் எஸ் மாதவன் என்கிற கிரேட் ஸ்காலர், இப்பொழுதும் நம்முடன் வாழ்பவர், அவர் கொடுத்துள்ள ஆங்கில மொழிபெயர்ப்பு இவ்வாறு இருக்கிறது. அவர் தன்னுடைய குறிப்பையும் இதிலே சேர்த்து கொடுத்திருக்கிறார். தி ஆஸ்ட்ரோனாமிக்கல் ட்ரீட்டிஸ் ரிட்டன் பை ஆர்யபட்டா இன் கலி 3623 விச் கரஸ்பாண்ட்ஸ் டு 522 AD கேவ் வெல் நை அக்யூரேட் ரிசல்ட். Whereas the Siddhantas of Brahma and others became inaccurate. In this system, the number of civil days in a Chaturyuga is 1577917500. The number of revolutions of the Sun, Mercury and Venus is 432000. The length of the solar sidereal year is 1577917500 divided by 432000 is equal to 365.2586805 days. The modern figure is 365.2563604. என்று translation with remarks முடிகிறது. இதில் நமக்கு நிறைய தகவல்கள் இருக்கின்றன. இன்னும் ஓரிரண்டு ஸ்லோகங்கள் வெவ்வேறு கிரந்தங்களிலிருந்து படித்து முடித்துவிட்டு திரும்பி இதில் புதைந்திருக்கும் தகவல்களை அனுபவிப்பதற்கு வருவோம். இப்பொழுது மிக பிராச்சீன காலத்துக்கு போகிறோம். ஆரியபட்டியத்தில் உள்ள ஸ்லோகம் ஆரியாவிருத்தம். சசி சயகி முசுச்சு குங்கிஷிபு நிஷ்கிருப்ராக் என்பது ஸ்லோகத்தினுடைய பாதி. இது வாசிப்பதற்கே கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் மெட்டிலிருந்து மீட்டர் விருத்தத்திலிருந்து துளிகூட பிழவில்லை.
அர்த்தம் இல்லாத எழுத்துக்கள் நிறையவற்றை எண்ணுக்காக போட்டிருக்கிறார். யுக ரவி பகணாக என்கிறார். பகணம் என்றால் அஸ்ட்ரானமியிலே ஒரு ரெவல்யூஷனுக்கான காலம். சூரியனுக்கும் யுக காலமும் அதேதான். அதாவது ஒரு சதுர்யுகத்துக்கு எத்தனை வருஷங்கள் என்பதும். அதற்கு பிறகு சூக்ரு என்பதெல்லாம் சம்ஸ்கிருதத்தில் அர்த்தம் கிடையாது. ஆனால் எண்களை சொல்வதற்கு ஆரியபட்டரே வகுத்துக்கொண்ட ஒரு பரிபாஷைப்படி இப்பொழுது பாதி ஸ்லோகம்தான் வாசித்தோம். மீதி பாதியில் மற்ற கிரகங்கள் சூரியனை ஒரு தடவை சுற்ற எத்தனை காலம் ஆகும் என்கிற விவரமும் இருக்கிறது. அதுவும் மிகவும் பாராட்டுக்குரியதாக இருக்கிறது. அது நமக்கு இப்போதைக்கு வேண்டாம். வாசித்த பாதி ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் என்பதை இவ்வாறு சொல்லலாம். சில ஸ்லோகங்களை வாசிக்கும் போதே மகிழ்ச்சி ஏற்படுகிறது. ஆனால் ஆரியபட்டரின் ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் அவ்வாறு இல்லை. மிகவும் கிளிஷ்டமான பதங்களை எழுத்துக்களை போட்டிருக்கிறார். யுகம் சூரியன் பகணங்கள் 43,20,00,000. நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் ஒரு சதுர்யுகத்தில் இத்தனை வருஷங்கள் என்று. சந்திரன் 577,533,36. பூமி 158,223,750. இந்த நம்பர்கள் இந்த ஸ்லோகங்களிலே அவருடைய பரிபாஷைப்படி சொல்லப்பட்டிருக்கின்றன. நமக்கு வேண்டிய விடை மூன்றாவது நம்பரை முதலாவது நம்பரால் வகுத்து வருவது. ஆரியபட்டர் ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாட்கள் என்பதற்கு இரண்டு விடைகளை கொடுத்திருக்கிறார். ஒன்று இப்போதைய சீடீரியல் வருஷத்துக்கு, ஆரியபட்டியத்துக்கு நிறைய பாஷ்யங்கள் இருக்கின்றன. நீலகண்ட சோமயாஜி என்பவரின் சித்தாந்த தர்ப்பணத்திலே வேறொரு நம்பர் தரப்படுகிறது. ஒரு சதுர்யுகத்தில் எத்தனை சுற்றுகள் என்று கேட்காமல் ஒரு கல்பத்தில் எத்தனை சுற்றுகள் என்றால் அவர் சொல்கிறார், கஹேஷுகோகுணாஷ்டாஸ்வாஜ்ஞஸ்மி த்வஷ்டசரேந்தவஹ. இது வேறொரு நம்பர், இன்னும் பெரியது. ஏனென்றால் அவர் இன்னும் பெரிய கால அளவைக்கு கொடுக்கிறார். கல்ப காலம் என்பது சதுர்யுக காலத்தை விட பெரியது. இப்பொழுது லல்லாச்சாரியர் என்று ஒருவரை நாம் அறிமுகப்படுத்துகிறோம். 29வது லெக்சரிலே 29வது பாரதீய ஜோதிஷ ஆச்சாரியராக லல்லம் 8வது நூற்றாண்டை சேர்ந்தவர். சிஷ்ய தீவிருத்தி தந்திரம் என்ற பெயரிலே ஒரு கிரந்தம் எழுதியிருக்கிறார். சீடர்களின் புத்தியை வளர்ப்பதற்கான சாஸ்திரம் என்று அர்த்தமாகிறது. இரண்டு சம்புட்டங்களாக கிரகாத்தியாஜம் கோலாத்தியாஜம் என்று. அதிலுள்ள ஸ்லோகம் ஒன்று ரம்யமான வசந்த திலகாவிருத்தத்தில் இருப்பதை இப்போது வாசிக்கிறேன். வியோம பிரபாண துரகிதிநந்த சைல ஷ்மாபிருச்சிலி முகபுவ கிதிவாசராஸ்யுஹு பூர்ணபிரசாஜகசிலோச்சஜராமதஸ்ர த்வீபேஷு சீதகிரணா
இந்த ஸ்லோகத்திலே இரண்டு நம்பர்கள் கொடுத்திருக்கிறார் பெரியதாக 1577917500 என்று பூர்வார்த்தத்திலே கொடுத்த நம்பர் 1582237500 என்று உத்தரார்த்தத்திலே கொடுத்த நம்பர் ஒன்றுக்கு க்ஷிதிவாசரங்கள் என்று பெயர் இன்னொன்றுக்கு பபரிபிரமங்கள் என்று பெயர் கொடுத்திருக்கிறார் எண்கள் இதற்கு முன்னே ஆரியபட்டர் சொன்ன அதே எண்கள் தான் ஆனால் எண்களை சொல்லும் விதம்தான் வேறாக இருக்கிறது நாம் இதுவரை ஆரியபட்டியம் சிஷ்ய தீவிருத்தி தந்திரம் சித்தாந்த தர்ப்பணம் சத்ரத்னமாலா என்று நாலு புஸ்தகங்களிலிருந்து சில ஸ்லோக பகுதிகளை வாசித்து கேட்டோம் சத்ரத்னமாலாவிலும் சிஷ்ய தீவிருத்தியிலும் முழு ஸ்லோகமாகவும் மற்ற இரண்டிலும் பப்பாதி ஸ்லோகமாகவும் கேட்டோம் நாலும் நாலு வெவ்வேறு விருத்தங்களில் அமைந்தவை விருத்தங்களுக்கு பெயர்கள் ஆர்யா வசந்த திலகா ஆனுஷ்டுபம் சார்தூல விக்கிரீடிதம் ஒரே நம்பரை சொல்பவர்கள் கூட வெவ்வேறு விதமாக சொல்கிறார்களே தவிர ஒரே வார்த்தையால் சொல்லுவதில்லை என்பதையும் கவனித்தோம் ஒவ்வொருத்தர்களுக்கும் தங்களுடைய கணித விஷயத்தை தவிர கவிதையிலும் நோக்கு இருக்கிறது அதனால் வெவ்வேறு விதமாக சொல்லி காண்பிக்கிறார்கள் இந்த நாலு பேரிலே ஆரியபட்டர் மட்டும் நம்பர்களை வார்த்தைகளில் சொல்வதற்கு தனி வழி வகுத்து கொண்டவர் வேறு யாரும் அந்த வழியிலே சொல்லவில்லை சத்ரத்னமாலாவிலே மட்டும் கடபயாதி என்ற பிரசித்தமான வழி கையாளப்பட்டிருக்கிறது இதை மற்ற மூன்று பேரும் கையாளவில்லை மற்ற இரண்டிலும் பூத சங்கை என்கிற முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதற்கும் வெவ்வேறு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வைத்து இப்பொழுது கடபயாதியை கையாண்டிருக்கிறாரே சத்ரத்னமாலாக்காரர் அவருடைய சொல்லும் வழியை சிறிது ரசிப்போம் கேளிசார் என்ற பதத்தை பிரயோகித்திருக்கிறார் இந்த பதத்திலே 10 எழுத்துகள் இருக்கின்றன ஒவ்வொரு எழுத்தும் ஒரு எண்ணை குறிக்கும் கொடி என்பது 0 ந என்பதும் 0 ம என்பது 5 சத் என்பது 7 கே என்பது 1 லி என்பது 9 ச என்பது 7 ச என்பதும் 7 ஷ என்பது 5 ய என்பது 1 இந்த என்கோடிங் இவர் மட்டுமன்றி எல்லாரும் பயன்படுத்துவதுதான் இந்த எழுத்துக்களுக்கு இந்த எண்கள் தான் என்று வியவஸ்தமாக இருக்கிறது ம என்பது 5 என்று இவர் மாத்திரமன்று எல்லாரும் சொல்வதுதான் இந்த அமைப்பிலே ஆனால் சங்கரவர்மனிடம் நாம் ரெண்டு விஷயங்களை அபூர்வமாக கவனிக்கிறோம் ஒன்று லி என்ற எழுத்துக்கு 9 என்கிற எண்ணை கூறுவது பொதுவாக சம்ஸ்கிருதத்திலே ல ள என்ற எழுத்துகளுக்குள்ள பேதத்தை பெரிதுபடுத்துவதில்லை தமிழில் மிகவும் பெரிதுபடுத்துகிறோம் ஆகையால் 9 என்ற எண்ணை குறிப்பதற்கு ஜ த என்ற எழுத்துக்களை மட்டும் கையாள்வது மற்றவர்களது வழக்கம் ஆனால் கேரளத்துக்காரரான இந்த சத்ரத்னமாலாக்காரர் சங்கரவர்மர் ள என்ற எழுத்தையும் 9 என்ற எண்ணுக்கு பயன்படுத்துகிறார் இன்னொன்று என்னவென்றால் எண்ணை கூறும் வார்த்தைக்கு வேறு அர்த்தம் இருக்குமோ என்று சந்தேகிக்கும்படி பொருள் உள்ள சொற்களை கையாள்வது என்பது
நிரு என்றால் மனிதன், நமத் என்றால் வணங்குகிற, சொற்கேளி என்றால் நல்ல விளையாட்டு, சார்த்தாசய என்றால் பொருள் உள்ள எண்ணம். மனிதர் விளையாடும் நல்ல விளையாட்டில், மனிதர் வணங்குகிற நல்ல விளையாட்டில் அர்த்தத்தோடு கூடிய அபிப்பிராயம் என்று அர்த்தம் கிடைக்கிறது. இது கவி சமத்காரம் மட்டுமே, இந்த அர்த்தத்திலே இப்போது விவக்ஷை இல்லை. என்றாலும் பகவான் விஷயமாக அர்த்தம் சொல்ல முடிகிறது. நிருநமத், மனுஷர்கள் எல்லாம் யாரை வணங்குகிறாரோ அவர். சத்கேளி, இந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை விளையாட்டாக விளையாடுபவர். சார்த்தாசயம், ரொம்பவும் அர்த்தமுள்ள ஆசயங்களை வேதம் முதலிய கிரந்தங்களின் மூலம், பகவத்கீதை முதலிய கிரந்தங்களின் மூலம் வெளியிட்டவன் என்றெல்லாம் அர்த்தம் கூட சொல்ல முடிகிறது. கவியின் திறமையை புரிந்து கொள்ள மட்டும் இது உபயோகப்படும். இதற்கு மாறாக ஆரியபட்டர் அர்த்தமே இல்லாத வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார். சுக்ரு இத்தியாதி, அவருடைய எழுத்துகள் ரொம்பவும் கிளிஷ்டமான எழுத்துகள். இதே பத்திலக்கு எண்ணெய் சொல்வதற்கு இதே நம்பர் தான். ஆரியபட்டர் என்ன சொல்கிறார்? என்கிறார். சம்ஸ்கிருதம் பேசுவது போலவே இல்லை அது, ஒரே நம்பர் தான். அதை லல்லாச்சாரியர் சொல்லும் போது என்கிறார். நல்ல அழகான சம்ஸ்கிருதமாக இருக்கிறது. வியோமம் ஆகாசம் பூஜ்யம், அப்ரம் மேகம் பூஜ்யம், பானம் அம்பு அஞ்சு, துரகம் குதிரை ஏழு, க்ஷிதி பூமி ஒன்று, நந்தர் ஒரு ராஜவம்சத்தார் ஒன்பது, சைலம் மலை ஏழு, க்ஷ்மாபிருத் மலை ஏழு, ஷிலிமுகம் அம்பு அஞ்சு, பூமி ஒன்று. இந்த இலக்கங்களை இடவலமாக மாற்றி எழுதினால் 1577917500 என்ற எண் கிடைக்கிறது. இதே போல நீலகண்டருடைய ஸ்லோகத்திலும் பார்த்துக் கொள்ளலாம். சங்கரவர்மரின் இந்த திறமையை நாம் ரசிப்பதற்கு இந்த ஸ்லோகத்திலேயே இன்னும் இரண்டு அவகாசங்கள் இருக்கின்றன. என்று ஒரு பதம் எண்ணாக அர்த்தம் சொல்லும் போது 4320000 என்று ஆகிறது. பதத்தின் மீதாக அர்த்தம் சொல்லும் போது பலவிதமான அறிவின் பலனான வெள்ளம் என்று பகணத்துக்கு ஒரு பொருத்தமான அடைமொழியாகவும் ஆகிறது. கோத்ரோத்துங்க என்ற பதத்துக்கு கடப்பயாதியில் எண்ணாக ஆக்கினால் 3623 என்று ஆகிறது. அதுவே இங்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய அர்த்தம். ஆரியபட்டர் வாழ்ந்த காலத்தை சொல்கிறார். இதில் இன்னொரு விவரம், ஆரியபட்டர் காலம் தற்பொழுது நாமெல்லாம் சொல்லி வரும் காலம் தவறோ என்னவோ என்று சில பேர் ஆட்சேபிக்கிறார்களே, அவர்கள் இதை கவனிக்க வேண்டும். யாரோ ஒரு வெளிநாட்டுக்காரர் காலத்தை திரித்து சொல்லிவிட்டதாக ஒரு கிரிட்டிசிசம் நிலவுகிறது. ஆனால் இங்கே சங்கரவர்மன் ஆரியபட்டரின் காலம் என்று ஒன்றை கொடுக்கிறார். அது இப்பொழுது ஹிஸ்டோரியன் சொல்கிற காலத்தோடு ஒத்துப்போகிறது. ஆகையால் ஹிஸ்டோரியன்ஸுக்கு கிரெடிபிலிட்டி அதிகமாகிறது. கோத்ரோத்துங்க 3623 ஆரியபட்டரின் கலியுக காலம். மலை போல் உயர்ந்தா என்றோ மலைமேல் உயர்ந்தா என்றோ வேறு அர்த்தமும் கிடைக்கும்படி பண்ணினது. கோத்திரம் என்றால் மலை, கோத்திரம் என்றால் குல வம்சத்துக்கும் பெயருண்டு. அதையும் வைத்துக் கொள்ளலாம். கவியின் தனித்திறமை இது. லல்லாச்சாரியர் முதலியோர் கையாண்ட பூதசங்கை பத்ததியிலும் அம்பு என்றால் ஏன் அஞ்சு, குதிரை என்றால் ஏன் ஏழு என்றெல்லாம் ஆராய்ந்து புரிந்து கொள்வது நல்லது. ஏனென்றால் நிறைய பேர் இப்படி பிரயோகிக்கிறார்கள். கொஞ்சம் புராண கதைகள் தெரிந்தால் இவற்றுக்கெல்லாம் விடை எளிதில் கிடைக்கும். மன்மதன் ஐந்து பாணங்களை கொண்டவன், பஞ்சபாணன் என்று சம்ஸ்கிருதத்திலும் ஐங்கணையான் என்று தமிழிலும் அவனுக்கு பெயர்.
இதன் காரணமாக பானம் என்னும் போதெல்லாம் ஐந்து என்ற எண் ஞாபகம் வரும். அது குறிக்கப்படுவது வழக்கமாகிவிட்டது. சூரியன் ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் உலாவுவதாக புராண வழக்கு. ஆகையால் குதிரை என்றாலே ஏழு என்ற சங்கை என்று வழக்கம் வைத்துக் கொண்டு விட்டார்கள். தசரம் என்றால் அஸ்வினி தேவர்கள், அவர்கள் இரட்டையர், ட்வின்ஸ். ஆதலால் அந்த பதம் இரண்டு என்ற எண்ணை குறிக்கும். இவ்வாறு மற்றவற்றை புரிந்து கொள்வதும் ஆரம்பத்திலே சுவரசமாக இருக்கும், நாளடைவிலே ரூடி பெயர் போல பழக்கமாகிவிடும். இவ்வாறு ஒரே எண்ணை குறிப்பதற்கு நிறைய பதங்கள். உதாரணமாக பூமி என்றாலும் ஒன்று, சந்திரன் என்றாலும் ஒன்று. இதனால் கவிகளுக்கு நிறைய பிளெக்சிபிலிட்டி கிடைக்கிறது. இஷ்டமான விருத்தத்து ஸ்லோகங்களால் நம்பர்களை சொல்வது சாத்தியமாகிறது. ஸ்லோகங்கள் சுவாரஸ்யமாக விழுகின்றன. இன்றைக்கு பார்த்த விஷயத்தின் சாரம், பூமி சூரியனை ஒரு தடவை சுற்றுவதற்குள் பூமி தன்னைத்தானே எத்தனை தடவை சுற்றிக்கொள்ளும் என்கிற கேள்விக்கான விடை முழு எண்ணாக இல்லாததால் அதன் தோராய மதிப்பை ஆரியபட்டர் முதலானவர்கள் உலகமே வியக்கும் வகையில் கண்டுபிடித்து கூறினார்கள் என்பது. அடுத்த வாரம் ஏகக பின்னம், அதாவது யூனிட் ஃபிராக்ஷன் என்பது பற்றியும், அதற்கடுத்த வாரம் முழு எண் நாற்கரங்கள், அதாவது குவாட்ரிலேட்டரல்ஸ் வித் இன்டிஜர் சைட்ஸ் என்பது குறித்தும் பேசி மகிழ்வோம். மங்களம் மகனீயேப்யோ மகர்ஷிப்யோ மஹீதலே, மங்களம் ஸ்ரோத்ருவர்க்காய மனிஷா விருத்தி காமினே.